அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் இறைவனுக்கு ஆகாத முக்கியமான தீட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தீட்டு அப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டோன்னா மிக முக்கியமான தீட்டுகளாக சொல்லப்படுவது என்னன்னா, பிறப்பிலிருந்தே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே தீட்டோடு பிறக்கிறான் அப்படின்னு நம்ம தீட்டு கழிப்போம். குழந்தை பிறந்த பிறகு புரோகிதர் வந்து தீட்டை கழிக்கும் வரை நாம் எந்த நல்லதும் செய்யக்கூடாது, பூஜை அறைக்கு போகக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது அப்படின்றது பிறக்கும் பொழுதே தீட்டு என்று கருதுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பெண் குழந்தையாக இருந்தால் அவள் பெரியவள் ஆனதுமே இத்தனை நாள் தீட்டு அப்படின்னு இருக்குது, அதையும் வந்து புரோகிதர் வந்து தீட்டு கழிப்பார். அதற்கு பின்னாடி திருமணம் செய்து வைத்து ஆண் பெண் கலந்த பின்னாடி அதையும் தீட்டாக பார்ப்பது வழக்கம். கல்யாணம் பெரியவங்க தான் செஞ்சு வைக்கிறாங்க, ஆனால் ஆண் பெண் கலந்து இருப்பது தீட்டு என்று கருதப்படுகின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா மரணத்தீட்டு. எப்படி பிறந்ததுலேருந்து மனிதன் இறக்கும் வரை நிறைய தீட்டுகளை சந்திக்கிறோம், இந்த மரணத்தீட்டு கூட சிலருக்கு கொஞ்ச நாள்லேயே புரோகிதர் வந்து தீட்டு கழித்த பின்னாடி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் இறந்த திதியை வைத்து இல்லை இத்தனை நாள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு தனிக்கதை. அது ஏற்கனவே நான் நிறைய சுட்டி காமிச்சிருக்கேன் பல பதிவுகளில். இந்த பதிவிற்கான செய்திக்குள்ள நம்ம இப்போ போகலாம். இறைவனுக்கு ஆகாத தீட்டுகள்னால் இதுதானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கிடையாது. இறைவனுக்கு ஆகாத தீட்டுகள் என்று ஐந்து தீட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு, பஞ்சமா பாதகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக காமத்தீட்டு. எப்பொழுதும் பெண்ணாசை பிடித்து கொண்டு காம உணர்வுடன் வாழ்பவர்கள், பொருளாசை கொண்டு அதன் மீதே பற்று வைத்து கொண்டு இறைவனை போய் நம்ம நினைத்தால் கூட புண்ணியம் கிடையாது, இறைவனுக்கு பூஜை செய்தால் கூட புண்ணியம் கிடைக்காது. அப்பேற்பட்டவர்கள் இறைவனிடமே போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பஞ்சமா பாதகங்கள் தான் பெரிய தீட்டு, அதில் ஒன்றாக இந்த காமத்தீட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காமத்தீட்டு உடையவர்கள், பொன்னாசை பொருளாசை கொண்டவர்கள் வாழும் காலத்தில் இறைவனை எவ்வளவு துதித்தாலும் இறைவனை நெருங்க முடியாது, மரணத்திற்கு பிறகும் இறைவனை நெருங்க முடியாது. ஏன், நான் இறைவனுக்கு ஆகாத தீட்டது, இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்தது இரண்டாவதாக குரோதத்தீட்டு. குரோத மனப்பான்மை உள்ளவர்கள் என்றைக்குமே இறைவனை அடைய முடியாது, நெருங்க முடியாது, இறைவனுக்கு மிகப்பெரிய தீட்டாக அது கருதப்படுகின்றது. கோபம் என்பது ஒரு மிகப்பெரிய கொடிய நோயின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் கோபம் இருக்கிறதோ அவர்களுடைய ஆரோக்கியமும் கெடும், மனமும் கெடும். அதே சமயத்தில் சுற்றி இருப்பவர்களையெல்லாம் இழப்பார்கள். உற்றார் உறவினர்கள், பெற்ற பிள்ளை அப்படின்னு எல்லாம் பார்க்காம கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற சொற்கள், உணர்ச்சி வசப்பட்டு செய்கின்ற செயல்கள் அனைத்துமே இறைவனுக்கு ஆகாத தீட்டாக கருதப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் கோபம் என்பதே இறைவனுக்கு ஆகாத தீட்டு. இரண்டாவது தீட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லோபத்தீட்டு. லோபம், காமம், குரோதம், அடுத்தது லோபம். இந்த லோபத்தீட்டும் இறைவனுக்கு ஆகாது. லோபம் என்பது என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் தனக்குத்தான் வேண்டும் என்று சுயநலக்காரர்களாக வாழ்கிறார்கள். தனக்கு வேண்டும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, அதற்காக உழைப்பு போடணும் இல்லை, உழைக்கணும் இல்லை. உழைக்காமல் பார்க்குறதெல்லாம் எனக்குத்தான் சொந்தம், பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது. அதில் தனக்கு வேண்டும் என்று நினைத்து கொண்டு யாருக்கும் பொருள் கொடுக்காமல் இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இரத்த சொந்தம் எதுவாக இருந்தாலும் சரி, யாரை பற்றியும் நலன் கருதாமல் தான் மட்டுமே நல்லா இருக்கணும்,
என்று சுயநலமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. தான் மட்டும் நல்ல தினமுமே பிரியாணி சாப்பிட்டு தன்னுடைய உடன் பிறந்தவர்களோ இல்லை தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் யாராவது பசியில் இருந்தாங்கன்னா அதில் என்ன புண்ணியம், அவங்கக்கிட்ட பணம் இருந்தும் ஏழைக்காரர்கள் தான் சொல்லலாம் நம்ம. அதனால் அப்பேற்பட்ட சுயநலம் பிடித்தவர்களை வந்து இறைவன் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்தது நான்காவதாக மதம். மதமும் ஒரு தீட்டு. ஜாதி மதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடையாது. மதம் என்றால் திமிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மதம் இங்கே கொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு தன்னடக்கம் இல்லாமல் மதம் பிடித்து திரிகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, திமிர் பிடிச்சு சுத்துறாங்க. திமிர் பிடித்தவர்கள், மதம் பிடித்தவர்கள் எல்லாம் பிறரை என்றைக்குமே ஏளனமாக பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்த நிறைய பேர் அகம்பாவம் பேச்சில் தெரியாத மாதிரி சாமர்த்தியமாக பேசுவாங்க, ஆனால் அகம்பாவம் இருக்கும். அப்பேற்பட்டவங்க நேரடியாக தாக்காமல் சுற்றி வளைத்து கொண்டு தாக்குவாங்க. இப்போ நேரடியாக பேசுகிறவங்களை கூட நம்பிடலாம், ஆனால் சுற்றி வளைத்து கொண்டு தாக்குகிறார்கள் பார்த்தீங்களா, அவர்கள் எல்லாம் மதம் பிடித்து கொண்டு பேச்சினாலேயே பிறரை புண்படுத்துவார்கள். தான் தான் என்கின்ற ஒரு திமிர் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக சொல்லுவாங்க அதையே, ஆனால் அதிலேயும் மதம் இருக்கும். அந்த மாதிரி மதம் பிடித்தவர்கள் எல்லாம் எவ்வளவு இறைவனை கும்பிட்டாலும் பயன் கிடையாது, அவர்களை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை, அது ஒரு தீட்டாகவே இறைவன் நினைக்கிறார். அடுத்தது பஞ்சமா பாதங்களில் ஐந்தாவது தீட்டாக கருதப்படுவது மாச்சரியம். மாச்சரியம் அப்படின்னா பொறாமை. அடுத்தவர்கள் வாழ பொறுக்க மாட்டாதவர்கள் அவர்களைத்தான் பார்த்தீங்கன்னா மாச்சரியம் எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாச்சரிய தீட்டு அப்படின்னு இதுக்கு பேர். பிறர் வாழ்வதை பொறுக்க மாட்டாதவர்கள், பிறர் உயர்வதை பார்த்து மனதிலே குமுறி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள், அவர்களை எப்பொழுதுமே எரிச்சலாக பார்த்து கொண்டிருப்பது, அவர்களை பார்த்து புகைந்து கொண்டே இருப்பது, அவர்களை பற்றி தவறாக அடுத்தவர்களிடம் போய் பேசுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஆகாத தீட்டு. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. இது போன்ற தீட்டு மனம் கொண்டவர்கள் இறைவனை எக்காலத்திலும் நெருங்க முடியாது. வாழ்கின்ற காலத்திலும் மரணத்திற்கு பின்னாடியும் இந்த ஐந்து தீட்டுகளிலே, இது வந்து வெளிப்படையாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு தீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொடர்புகள் இருக்கும். இப்போ மாச்சரியம் தீட்டு அப்படின்னு சொன்னேன்ல, பொறாமை என்கின்ற தீட்டு, பிறர் வாழ்வதை பொறுக்க மாட்டாதவன்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாம் என்ன பண்ணும், அடுத்தவங்கள வந்து தப்பு தப்பாக பேச சொல்லும், நேரடியாக பேசுவாங்க இல்லாட்டி சுற்றி வளைச்சி பேசுறது, ஒரு அப்படியே பேசி பேசி புகஞ்சு புகஞ்சு அவங்களுக்கு கெட்டதை செய்ய ஆரம்பிப்பாங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சிலரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போய் கோயிலில் மண்ணள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சிலரெல்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க வந்து எங்களுக்கு என்னமோ செய்வின செஞ்சு வச்சுட்டாங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு. இது வந்து நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொன்னது, ஒவ்வொன்றும் ஐந்து தீட்டுகளை பற்றி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தீட்டுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் நடக்குது. இப்போ காம தீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவன் தன் மனைவியோடு இணைவது காமம் என்று பார்க்கப்பட்டது கிடையாது, அதுக்கு தான் கல்யாணமே பண்ணி வச்சுருக்காங்க, சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு.
ஆனால் மனைவியையும் தாண்டி பார்க்கின்ற பெண்ணை எல்லாம் காம கண்ணோட்டத்தோடு பார்க்கறது, பெண்களை கற்பழிப்பது, பெண்களை தொடுவது, பெண்களிடம் ஆபாசமாக பேசுவது அப்படின்னு ஒரு காம தீட்டுக்கு பின்னாடி ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா மிகப்பெரிய பட்டியலாக போகும். பொருளாசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காமத்தீட்டுக்கிழியே பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை ரெண்டுமே வருது. அப்போது அந்த பொருளாசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் பிறருடைய பொருளை திருடுவது, பிறருடைய பொருளை அபகரிப்பது, அடிமாட்டு விலைக்கு வாங்கிக்கிறது, வட்டிக்காக அவங்க பணம் கொடுத்துட்டு வட்டி மேலே வட்டி பெருக செய்து அந்த பொருளை தான் வைத்து கொள்வது, இதெல்லாமே பொருளாசைக்கு கீழே வருது. நம்ம வெறும் தலைப்பு தான் பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா நிறைய இருக்குது. கோபம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரோதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குரோதத்தினால் பிறர் மனத்தை புண்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கோபத்தினால ஆசிட் ஊத்துறது, கோபத்தினால் கத்தியால் குத்துறது, கோபத்தினால் பழி தீர்த்து கொள்வது, இது போன்று பல செய்திகள் இருக்குது. அதே போல் சுயநலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த சுயநலம் பிடித்தவர்கள் தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவர்கள் முன்னேற விடாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையுமே செய்வாங்க. அது எல்லாமே இது ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இந்த அஞ்சும் ஒன்றாக சேர்ந்து இருந்தால் இறைவனை நெருங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐந்து தீட்டுகளில் எந்த தீட்டு எந்த ஒரு தீட்டு இருந்தால் கூட இறைவனை நெருங்க முடியாது. ஆகையால் தான் மனிதன் வந்து நல்ல மனத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால், நம்மை பற்றியே நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்முடைய வேலைகளையே நம்ம சதா சர்வ காலமும் நினச்சிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா, எதுக்கு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நம்ம சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தான் தோணும். அடுத்தவன் வந்து பங்களா கட்டிட்டானே, அடுத்தவன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறானே, அடுத்தவன் இது பண்ணுறானே, என்னோடதே எடுத்துக்கோங்க, நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேனா, அதுக்காக எத்தனை உழைக்கிறேன்னு நீங்கள் அந்த கதையை கேட்டிங்கன்னா, அம்மாடி இவ்வளவோ உழைக்கிறாங்க, ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கிக்கிட்டு தினமுமே யாருனாலையோ இருக்க முடியுமா, ஒரு பொழுது சாப்பிட்டு இருக்க முடியுமா, எங்கே சாப்பிட்டா அசதி வந்துருமோ அப்படின்னு ஒன்று, இன்னொன்று எனக்கு பழக்கமாகவும் போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் முன்னேறி இருக்காங்க இல்லை முன்னேறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னாடி உழைப்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளவு தியாகங்கள் இருக்குது அப்படின்றது பார்ப்பது கிடையாது. இவன் மட்டும் நல்லா இருக்கா, இவன் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்கா, நம்ம தப்பு தப்பாவது கண்டுபிடிச்சிட்டு அதே பேர் வச்சுக்கிட்டு விற்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது. இல்லை என்னுடைய பெயரையே எடுத்துக்கிட்டு இவங்களோட தான் சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லலை, சொன்னேன்னா அப்படியான ஆச்சரியப்படுவீங்க. எத்தனை இடைஞ்சல்களை நான் சந்தித்து கொண்டு இருக்கின்றேன், எத்தனை சவால்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கார் இல்லையா. என் வேலைகளை பற்றி மட்டுமே நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன், பிறரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் நான் வந்து கவலைப்படுறதே கிடையாது. இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கமாக நான் விஹா டாட் ஆன்லைன் பற்றி சொல்லுவேன். விஹா டாட் ஆன்லைன் பற்றி ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, புதிதாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். தம்ப்நெயிலில் www.vihavihaonline அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு போய்ட்டு அப்படியே கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா டாட் ஆன்லைன் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதில் நிறைய பொருள்கள், தரமான பொருள்கள் தினமுமே புதிதாகவும் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேறு ஆன்லைனில் விஹா என்கின்ற பெயர் இருந்தால் அது உங்களுடையது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே போல் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா அல்லது அனிதா, அனிதா மேடம், அனிதாம்மா, இல்லை என்னுடைய புகைப்படம், வீடியோ எல்லாம் பயன்படுத்தி இது அவங்களோட பொருள் தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் தவறான செய்தி. சரி, பொருள்களை நாங்கள் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வெப்சைட்டுக்கு போங்க, அங்கே அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு விஹா ஷாப் இருக்குது சென்னை ராஜா அண்ணாமலை புறத்தில். அதற்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக உங்களுக்கு எங்களுடைய கடையில் கொண்டு வந்து இறக்கிடும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.